This video on thermodynamics is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம யூனிட் 7 thermodynamics பாப்போம். இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போறோம்னா distinguish between system and surroundings. What is system and what is surrounding? And closed systemனா என்ன? Open systemனா என்ன? Isolated systemனா என்ன? And then state and path functions. Then relation between internal energy, work and heat. Four law of thermodynamics. Internal energy change and enthalpy change. Enthalpy changes for various reactions. Hess law, spontaneous, non-spontaneous processes. Relationship between enthalpy, entropy, Gibbs free energy. Factors that determine the spontaneity. Link between del G and spontaneity. Relationship between del G naught and equilibrium constant. Okay? Yeah, இன்னைக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். First, introduction. தேர்மோடைனமிக்ஸ்னால் என்னென்னா தேர்மோ தேர்மோனால என்னென்னா தேர்மோஸ் தேர்மோஸ்னால் க்ரீக்கில் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் டைனமிக்ஸ்னா ஃப்ளோ. அதனால் ஹீட் ஃப்ளோ பற்றி படிக்கிறது தான் தேர்மோடைனமிக்ஸ். தட் இஸ் தேர்மோடைனமிக்ஸ் மீன்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஹீட். இன்னும் டெய்லி லைஃப் மெனி யூஸ்ஃபுல் ரிலேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபியூவலில் இருந்து நம்ம ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இலக்ட்ரானிலிருந்து இலக்ட்ரான் ஃப்ளோ மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனர்ஜி நெசசரியாக இருக்குது. ஸோ ஓவராலாக தெர்மோடைனமிக்னா என்னன்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, யா 19th century scientists tried to understand the underlying principles of steam engine. Steam engine, ஸ்டீம்னா என்னென்னா வாட்டர் வச்சு ஒரு இன்ஜின் கண்டுபிடிச்சாங்க. அதில் இருக்கிற என்னென்னா அதில் இருக்கிற பேசிக் ப்ராப்ளம் என்னென்னா ஹீட் வந்து எப்படி ஒர்க்காக சேஞ்ச் ஆகுது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பண்ணாங்க. ஸோ அதில் அந்த காலத்தில் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ரொம்ப டெவலப்பாக இருக்கிறதுனால ஸ்டீம் இன்ஜின் ப்ராசஸ் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. இந்த லாவை தான் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் கொடுத்து அவங்க தெர்மோடைனமிக்கல் லாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண. ஓகே, தெர்மோடைனமிக்ல என்னெல்லாம் எடுக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் இன்டர்ரிலேஷன்ஷிப், தட் இஸ் ஹீட்டு ஒர்க்கு, அதை பற்றியும் ஹீட்டுக்கும் ஒர்க்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றியும் பார்க்கலாம். ஓகே, இட் டீல்ஸ் வித் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன் ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியம் இருக்கிற சிஸ்டம் பற்றியும், அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி தியரிஸ் ஆஃப் தியரிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ் விச் கான்ஸ்டியூட் த சிஸ்டம். நெக்ஸ்ட், த பிரின்சிபல்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், மூணு லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டூ லா சம்மரைஸ் த ஃபர்ஸ்ட் டூ லா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அது என்னது சொல்லுதுன்னா கன்வர்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு எனர்ஜி இன்னொரு ஃபார்ம்லேருந்து எப்படி மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், கெமிக்கல் எனர்ஜி வந்து எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி ஹீட் எனர்ஜியாக மாறுது, ஆர் ஹீட் எனர்ஜி எப்படி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது, இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா இதை டீல் பண்ணுது. ஓகே, டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தேர்ட் லா எதுக்குன்னா என்ட்ரோஃபி. என்ட்ரோஃபிங்கிறது என்னன்னு நம்ம இந்த அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ஸோ என்ட்ரோஃபி என்னன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வர வர டாபிக் வச்சுக்கோம். அண்ட் ஜீரோ கெல்வின். ஓகே, ஆப்சல்யூட் ஜீரோ கெல்வின். ஜீரோ கெல்வின்னா யூனிட் ஆஃப் ஒரு யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்க. செல்சியஸ் மணி கெல்வின் இஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். தெர்மோடைனமிக்ஸ் கேரிஸ் ஹை ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் பட் வியர் சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரியாக்ஷன் மெக்கானிசம் லாஸ் கேன் பி யூஸ் டு ப்ரிடிக் பட் அ பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் ஃபீஸிபிள். ஃபீஸிபிள்னா என்னென்னா பாசிபிள், ஒரு கண்டிஷன் சர்டன் கண்டிஷன் கொடுத்து அந்த ரியாக்ஷன் பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தெர்மோடைனமிக்கல் ரிலேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, பட் தே கேன் நாட் கிவ் த ரேட் அட் விச் த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இன் அதர் வேர்ட்ஸ், தெர்மோடைனமிக் டீல்ஸ் வித் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் குவான்டிடேட்டிவ்லி பட் டஸ் நாட் டேக் அவுட் த கைனடிக் அப்ரோச் டு த ஈக்குலிபிரியம் ஸ்டேட். நெக்ஸ்ட், சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன. ஓகே, தெர்மோடைனமிக் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் தெர்மோடைனமிக்ல யூஸ் பண்ணுறாங்க அதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கிறது தான் சிஸ்டம். ஓகே, யா, அப்போ சிஸ்டம்னா என்ன பார்க்கலாம். த யூனிவர்ஸ் இஸ் டிவைடட் இன் டூ டூ பார்ட்ஸ், த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். சிஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ், தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ சிஸ்டம் எங்கே இதில் தெர்மோடைனமிக்கல் அந்த ப்ராசஸ் நடக்குதோ அதை நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் அதில் அந்த சிஸ்டம்மை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு செப்டம் மாதிரி சொன்னால் அதை நம்ம பவுண்ட்ரின்னு சொல்லுவோம். அண்ட் தென் அந்த சிஸ்டம்க்கு வெளியில் இருக்கிறத சரௌண்டிங் சொல்லுவோம். ஓகே, யா, ஓகே, இப்போ நம்ம இப்போ ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஹியூமன் வந்து சிஸ்டம், நம்ம ஹியூமனுக்கு இதெல்லாம் பவுண்ட்ரி, அண்ட் தென் சுற்றி இருக்கிறது எல்லாமே சரௌண்டிங்ஸ். இஃப் யூ டேக் திஸ் அஸ் இன் தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம். ஓகே, இங்கே பாருங்கள், அதே தான் சிஸ்டம் இருக்குது, அதை சுற்றி ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அண்ட் சிஸ்டம் சுற்றி வெளியில் இருக்கிறது எல்லாமே உங்கள் சரௌண்டிங்ஸ். அதே மாதிரி இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம் சுற்றி இது ஒரு பவுண்ட்ரி, அண்ட் பவுண்ட்ரி கடுத்து அதை சுற்றி இருக்கிறது சரௌண்டிங். திஸ் இஸ் அபவுட் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ், ரொம்ப ஈஸியானது. ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சிஸ்டம் மேபி வாட்டர் இன் அ பீக்கர், அ பலூன், வாட்டர் இன் அ பீக்கர். ஓகே, ஒரு பீக்கர் இருக்குது, அதில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் சிஸ்டம். இது வந்து அந்த இருக்கிற அந்த ரூம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரூம், அண்ட் திஸ் இஸ் யுவர் சிஸ்டம்,
the boundary vandu the glass la irukra boundary is your boundary and then velila irukadhu surrounding so system boundary surrounding la enna pongal purinjikollinga next vandu balloon filled with air okay balloon filled with air layum balloon la irukradhu idu system idu boundary and velila irukradhu vandu surrounding similarly in the water bottle inga nam glucose fill panni vechamna the system boundary and surrounding so this is the example okay so here is your first two mark question define system and surrounding with two double examples okay define system and surrounding with examples okay example ketanga in the example eludhuva and system surrounding definition eludhu okay on the basis of physical and chemical properties okay physical chemical properties la rendu division irukku adhu enna na first homogeneous and then heterogeneous homogeneous heterogeneous homogeneous na enna na all of its constituents are same okay ella constituent me same a irkanum one liquid liquid a irkanum illa gas gas a irkanum illa solid solid a irkanum but heterogeneous la rendu idu mixing nadakalam solid liquid 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 gas aladhu gas nu solid so mixing nadakalam heterogeneous ave mixture mixture a irkanum but homogeneous la ore only one of its component all of its component are same state la da irkanum okay mixture of gases paarga rendu gases because they both lie in the same state gaseous state and completely miscible miscible completely miscible ana complete a dissolve agra rendu liquids rendu liquid edutha adu homogeneous mixture okay idha immiscible liquid for example water oil na water keela irukum and oil mela float aagum it is immiscible so adu vandha nam homogeneous system edukka mudiyadhu heterogeneous na edupom so miscible liquids vandha nam homogeneous edupom and heterogeneous heterogeneous na epa koopidumna the physical state is not same for example solid liquid liquid gas and gas solid mixture of oil and water okay idha na solumla oil and water vandha rendume liquid da but they are immiscible immiscible na dissolve aagadhu oil வாட்டர்ல ஃப்ளோட் ஆகும் ஒரு பீக்கர் எடுத்தோம்னா இங்கே வாட்டர் இருக்குன்னா ஆயில் வந்து இட் வில் பி ஃப்ளோட்டிங் இன் தட் ஓகே ஸோ ரெண்டு லேயர் ஃபார்மேஷன் இருக்குது ஃபஸ்ட் ஒரு ஆயில் லேயர் அண்ட் செகண்ட் வந்து கீழே இருக்கிறது ஒரு வாட்டர் லேயர் ஸோ திஸ் இஸ் ஹெட்ரோஜினஸ் ரெண்டு இது இருக்குது ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் சரௌண்டிங் எவ்ரி திங் இந்த யூனிவர்ஸ் தட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் சிஸ்டமை தவிர மீது என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரௌண்டிங் ஸோ அது அந்த டூ மார்க் கொஸ்டின் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்க்கு இந்த இது எழுதணும் ப்ளஸ் அந்த சிஸ்டம் இது அண்ட் மேலே இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் ஓகே யா சிஸ்டம் சரௌண்டிங் அண்ட் தென் பவுண்ட்ரி செப்பரேட் சிஸ்டமையும் பவுண்ட்ரியும் செப்பரேட் பண்ணுறது தான் சரௌண்டிங் சிஸ்டம் இங்கே இருக்குன்னா இங்கே சரௌண்டிங் இருக்குன்னா அதை செப்பரேட் பண்ணுறது இந்த லைன் இமேஜினரி லைனை தான் நம்ம பவுண்ட்ரின்னு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு என்னென்ன கொஷின்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் டூ மார்க் கொஷின் சிஸ்டம் சிஸ்டம் வித் இட்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸ் அண்ட் தென் சரௌண்டிங் அண்ட் பவுண்ட்ரி ஓகே சரௌண்டிங்ஸ் and with boundary இதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க் கொஷினாக கேட்கலாம் அண்ட் த்ரீ மார்க் கொஷினாக கேட்கலாம் சிஸ்டம் சரௌண்டிங் பவுண்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம் அண்ட் ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸ் வந்து டிஃபரென்ஷியேட் பிட்வீன் மாதிரி கேட்கலாம் ரெண்டு பாயிண்ட் எழுங்க ஃபஸ்ட் டெஃபினேஷன் அண்ட் செகண்ட் இஸ் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் யுவர் டூ மார்க் கொஷின் ஓகே யா இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு பார்க்கலாம் தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் த டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் இப்படிங்க நேச்சர் என்ன பவுண்ட்ரி என்னென்ன நேச்சர்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ஹோமோஜினஸ் சிஸ்டம் அண்ட் ஹெட்ரோஜினஸ் பார்த்தோம் அது வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஓகே திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பவுண்ட்ரி பவுண்ட்ரியை வச்சு பார்க்கையில நம்மளுக்கு மூணு இது இருக்குது அதாவது மூணு இது என்னெல்லாம் இருக்குன்னா ஓப்பன் சிஸ்டம் closed system and isolated system open system closed system isolated system open closed isolated என்னன்னங்கறது இந்த நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஐசோலேட்டட் ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் சிஸ்டம்ல இருந்து வருவோம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிய ஓகே சரி ஆர்டர்லி ஓகே ஓப்பன் சிஸ்டம் சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி ஓகே ஒரு சிஸ்டம் இருக்குது அதிலிருந்து இருக்கிற சப்ஸ்டன்ஸையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் எனர்ஜியே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் போத் எனர்ஜி அண்ட் சப்ஸ்டன்ஸ் ரெண்டையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னா அது ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லுவோம் ஓகே ஹாட் வாட்டர் கண்டெயின் இன் அன் ஓப்பன் பீக்கர் ஓகே ஒரு ஒரு இருக்கிற ஒரு ஹாட் வாட்டர் ஒரு பீக்கர் வந்து ஓப்பனாக இருக்குது க்ளோஸாக இல்லை அதனோட ஹாட் வாட்டர் இருக்குது அந்த ஹாட் வாட்டர் வந்து வேப்பராக எவரோப்ரேட் ஆகி வெளியில் அதோட அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் வாட்டர் வந்து வெளியில் போதுக்கும் அண்ட் அதே மாதிரி அந்த எனர்ஜியும் வெளியில் போகும் பிகாஸ் இட் இஸ் ஓப்பன்ட் ஓகே யா இதில் வந்து போத் வாட்டர் மேட்டர் மேட்டர் என்னன்னா வாட்டர் வேப்பரும் வெளியில் போகுது அண்ட் எனர்ஜி வந்து ஹீட்டாகவும் வெளியில் போகுது ஸோ திஸ் இஸ் ஓப்பன் சிஸ்டம் ஓகே
and then all the living things and chemical reaction are open system because they exchange all living things me endadna open system because matter energy they are matter na that is the substance okay the substance that the system la irukra substance that which the system contains okay yeah next nam epa closed system paapom okay yeah in the order la solrana in the order la sonna ungalku understand pannadhukku romba easy a irukum okay first next closed system which can exchange only energy but not matter okay energy mattum na exchange panna mudiyum matter exchange panna mudiyadhu energy mattum da velila varudhu okay boundary is sealed but not insulated sealed for example beaker vandu close panitom okay nama close paniyaachu beaker okay appo vandu heat is transferred to the surrounding but no matter can escape okay heat vandu velila pogrom but water vapors vandu ullae dhaan irukum cylinder fitted with a piston constitute closed system okay for example parunga hot water contained in a closed beaker beaker close panni vechirundha water hot water evaporate avapari vapor vandu mele settle aayi keela thirupi varu so matter is not exchanging matter of the substance is not going outside not exchanging no exchange and not going out okay so it is a closed system and inoru example enna na parunga a gas contained in a cylinder fitted with a piston constitute or a piston na enna na ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும் அதில் இப்படி ஒரு புஷ் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ திஸ் இஸ் யுவர் பிஸ்டன் ஓகே திஸ் இஸ் யுவர் பிஸ்டன் ஐம் சாரி யா ஒரு கண்டெய்னர் இருக்கும் அதில் வந்து யா திஸ் இஸ் யுவர் பிஸ்டன் ஓகே இது வந்து உங்கள் பிஸ்டன் இதை புஷ் பண்ண இந்த கேஸ்க்கு ப்ரெஷர் கிடைக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் பிஸ்டன் ஓகே இதில் வந்து கேஸ் வெளியில் போகாது பட் எனர்ஜி இஸ் லாஸ்ட் ஓகே சம் எனர்ஜி இஸ் லாஸ்ட் டூயிங் okay so this is of course about closed system and then isolated system mala irukku varanga a system matter that is substance it can't exchange and energy adala exchange panna mudiyadhu adha isolated system mala or isolation thaniya irukirathu that is boundary vandu nalla seal pannirukanga seal panni insulate pannirukanga okay insulated na it is what can we say no insulator na adala electricity conduct panna mudiyadhu so insulate panni vechirukadanal adu conduct pannave mudiyadhu okay insulated okay that is the isolated system for example water contain the thermos flask paathunga neenga flask eduthinga adula vandu heat appadi nikkum and then unga water um appadi irukum that is the example of isolated system no exchange of heat and that is energy and matter okay hot water contain the thermos flask in this isolated system both energy heat and matter water vapor neither enter ulla nolayavum mudiyadhu because it is isolated insulate panni vechirukanga insulated பிளாக் கலரில் இன்சுலேஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஃப்ளாஸ்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டீல் ஃப்ளாஸ்கில் பிளாக் கலரில் இன்சுலேஷன் இருக்கும் ஸோ என்டர் ஆகவும் முடியாது வெளில போக முடியாது இதுதான் த்ரீ சிஸ்டம்ஸ் ஃபஸ்ட்டு செப்பரேட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் அபவுட் ஐசோலேட்டட் சிஸ்டம் இது ஸ்கேன் பி த்ரீ மார்க் டூ மார்க் கொஸ்டின் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் ஒரு டூ மார்க் கொஸ்டின் வித் எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது டூ எக்ஸாம்பிள் இல்லை டூ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் சிஸ்டம் ஓகே அண்ட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் அண்ட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் என்னென்ன தெர்மோடைனமிக்ஸில் இருக்க ப்ராப்பர்ட்டி சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ்னா என்னென்னா சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் டிபெண்ட் அப்பன் இஸ் மாஸ் சில ப்ராப்பர்ட்டி வந்து மாஸ் ஆஃப் சைஸ் டிபெண்ட் ஆகிருக்கும் சில இது டிபெண்ட் ஆகிருக்காது ஓகே அதுபடி தான் நமக்கு இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ்னு ரெண்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னெல்லாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி இதை டிபெண்ட்ஸ் அப்போ வந்து மாஸ் ஆஃப் சைஸ் மாஸையும் சைஸையும் டிபெண்ட் ஆகிருக்கும் ஓகே மாஸ் ஆர் சைஸை டிபெண்ட் ஆகிருக்குது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே இந்த சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் யோர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் வால்யூம்னா எனது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி அது வந்து சைஸ் டென்சிட்டி சைஸையும் டிபெண்ட் ஆகிருக்கு அண்ட் மாஸையும் டிபெண்ட் ஆகிருக்கு ஸோ இட் இஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் மாலிகுல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஐம் சாரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இட் இஸ் ஆல்சோ டிபெண்டட் ஆன் தி மாஸ் அண்ட் தி சைஸ் அண்ட் மாஸ் இட் இட்ஸ் ஆஃப் டிபெண்ட்ஸ் ஆன் தட் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஓகே ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி மாஸ் மாஸையும் சைஸையும் டிபெண்ட் ஆகிருக்குது எல்லாமே ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ்னா ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்ட் அது வந்து அதை சார்ந்து இல்லை ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் இண்டிபெண்ட்
இண்டிபெண்ட்டாக இருக்குது. அது வந்து மாசையோ எனர்ஜி அது வேரி ஆனாலும் இதுக்கு ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மியூ சொல்லுவாங்க. ஓகே, மியூ சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒவ்வொரு சப்ஸ்டன்சஸ்க்கும் இருக்கும். தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், வெலாசிட்டி ஆஃப் லைட் பை வெலாசிட்டி. ஓகே, அண்ட் தென் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னதுன்னா, ஒரு வாட்டர் இருந்தீங்க, வாட்டர் எடுத்தீங்கன்னா அதில் சர்ஃபேஸில் வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் செகண்ட் வால்யூமில் படிப்பீங்க. அந்த டென்சிட்டி, டென்சிட்டிஸ் யோர் எவ்வளோ திக்னஸ் இருக்குது, இட் டஸ்ன் டிபெண்ட் அப் த மாஸ் அண்ட் மாஸ் அண்ட் வால்யூம். அண்ட் தென் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரும் எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படி, பிகாஸ் ரூம் டெம்பரேச்சர் பாருங்கள். அண்ட் தென் பாய்லிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், மோலார் வால்யூம். மோலார் வால்யூம், சி வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் பட் மோலார் வால்யூம் இஸ் இன்டென்சிவ். பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், இதெல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வருது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வித் இஸ் எக்ஸாம்பிள், டூ மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வித் இட்ஸ் எக்ஸாம்பிள், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டூ மார்க் க்வெஸ்சன் வருது. ஓகே, யா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னலாம் எக்ஸ்டென்சிவ், என்னென்னலாம் இன்டென்சிவ் பாருங்கள். மா வால்யூம், வால்யூம் வந்து டிபெண்ட்ஸ் அப்போ மாஸ், மாஸ் அமௌண்ட் ஆஃப் மாஸ் எல்லாமே. இது எல்லாமே என்னதுன்னா டிபெண்ட் ஆன் இட், இட் இஸ் டிபெண்டிங் ஆன் mass or mass or size, but this is independent of mass and size. Okay, yeah, this is extensive property and intensive property. Volume, mass, amount of substance, mole, energy, enthalpy, entropy, free energy, heat capacity. இது எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனர்ஜி வரைக்கும். பட் ஃப்ரம் என்தால்பி டு ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது, அதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் வால்யூம், அதே மாதிரி மோலார் வால்யூம். மோலார் வால்யூம் இஸ் இன்டென்சிவ், டென்சிட்டி. மோலார் மாஸ், மோலார் மாஸ், மோலார்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, மொலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், மொலாலிட்டி, மொலாரிட்டி, மொலாலிட்டி. இந்த ஃபார்முலாவும் நீங்கள் ஹோப்ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொலாரிட்டி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டோட்டல் வால்யூம். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டோட்டல் வால்யூம். அண்ட் தென் மொலாலிட்டி வந்து என்னதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டோட்டல் வெயிட். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டோட்டல் வெயிட். ஓகே, நம்பர் ஆஃப் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆல்சோ. ஓகே, திஸ் இஸ் யர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மாஸ் அண்ட் சைஸை டிபெண்ட் ஆகிடல, அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மாஸ் அண்ட் சைஸை டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே, யா, திஸ் இஸ் அபவுட் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் என்னதெல்லாம் பார்க்கலாம். The method of operation which can bring about a change in the system is called thermodynamic process. ஒரு சிஸ்டமில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, அது சிஸ்டமில் ஒரு சேஞ்ச், சடன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது, அதை தான் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இருக்கலாம். ஓகே, ஹீட்டிங், ஹீட் பண்ணுறது, தட் இஸ் சூடு பண்ணுறது, அண்ட் கூலிங், கூல் பண்ணுறது. பிகாஸ் நம்ம இப்போ ஹீட் பண்ணி கூல் பண்ணணும், அது எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்பான்ஷன்னா விரிவடைது. ஓகே, இப்போ ஒரு இது ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இட் இஸ் எக்ஸ்பாண்டிங். அண்ட் கம்ப்ரஷன், கம்ப்ரஷன்னா என்னதுன்னா இப்படி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி கம்ப்ரஸ் ஆகுது. அண்ட் தென் ஃபியூஷன், ஃபியூஷன்னா ரெண்டு இது ஜாயின் ஆகுது. ஓகே, அண்ட் தென் வேப்பரைசேஷன்னா ஒரு ஒரு லிக்விட் ஸ்டேட்லேருந்து இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன் டு வேப்பர். அதெல்லாம் தெர்மோடைனமிக் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள். என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, தெர்மோடைனமிக் ப்ராசஸ் கேன் பி கேரிட் அவுட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள், ரிவர்சிபிள்னாலே என்னென்னா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கேன் பி ரீஸ்டோர் டு இனிஷியல் ஸ்டேட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம், அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகே, சப்போஸ் நம்ம இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, ஃபைனல் ஸ்டேட்லேருந்தும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் அதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். தட் இஸ் இனிஷியல் டு ஃபைனல் எப்படி மாற்றணுமோ அதே மாதிரி ஃபைனல் டு இனிஷியல் மாற்றணும். தட் இஸ் ஓகே, வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்சஸ் இந்த தெர்மோடைனமிக், எந்த சேஞ்சுமே நடக்கக்கூடாது யூனிவர்ஸில், எந்த சேஞ்சுமே ப்ராப்பர்ட்டிஸும் நடக்காமல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா, நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு என்னென்ன கண்டிஷன்னா, ஃபர்ஸ்ட்லி இந்த ப்ராசஸ் ஷுட் பி அக்வர் இன்ஃபைனிட்டெஸிமலி ஸ்லோலி, ரொம்ப ஸ்லோவாக நடக்கணும். செகண்ட்லி வந்து என்னென்னா, இந்த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் மஸ்ட் மீன் ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியமே நடக்கணும். தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன சொல்ல, ஈக்குலிபிரியம் சாப்டரில் பார்ப்பீங்களா, தட் இஸ் போத் ஷுட் பி இன் த சேம் ஸ்டேட் வித் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாமே, இட் ஷுட் பி இன் ஈக்குலிபிரியம். ஓகே, எவ்ரி திங் ஷுட் பி ஈக்குவல், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு லகுவாக இருக்கும். தட் இஸ் ஈக்குலிபிரியம்னா போத் கேன் பி கன்வெர்ட்டட் ஈச், தட் இஸ் ஓகே. தட் இஸ் ரிவர்சிபிள்னா எனது ப்ராடக்ட்லேருந்து அண்ட் சாரி ரியாக்டட் டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்டை திருப்பி ரியாக்டண்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் அண்டர்கோயிங் எனி சேஞ்சஸ் இந்த தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, யா. நெக்ஸ்ட் இரிவர்சிபிள் ப்ராசஸ், த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கேனாட் பி ரீஸ்டோர்ட். இனிஷியல் டு ஃபைனல் மாற்றலாம், பட் ஃபைனல் டு இனிஷியல் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, திஸ் இஸ் இரிவர்சிபிள் ப்ராசஸ். ஆல் த ப்ராசஸஸ் அக்வரிங் இன் நேச்சர், நேச்சரில் நடக்கிற எல்லா ப்ராசஸுமே. ஓகே, டியூரிங் த இரிவர்சிபிள் ப்ராசஸ் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ்
ஈக்குலிபிரியம்ல இல்லை. ஈக்குலிபிரியம்னா ஒரு ஈக்குவல் ஈக்குவல் ஸ்டேட், ரியாக்டர் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே ஒரு ஸ்டேட் இருக்கும், அது வந்து ஈக்குவலாக இருக்கும் எல்லாமே, தட் இஸ் த ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் இரிவர்சபிள் ப்ராசஸ். இதில் வந்து ஈக்குலிபிரியம்ல இல்லை, நாட் இன் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். ஓகே, யா. நெக்ஸ்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னென்னா, நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், ஹீட் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், ஹீட் வந்து வெளியில் போகலை, சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் நடுவில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலை அப்படின்னா வந்து இட்ஸ் நோன் அஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஹீட்டை நம்ம என்ன சொல்லணும்னா கியூ, ஹீட் இஸ் கன்சிடர் ஹியர் ஆஸ் கியூ. ஓகே, ஸோ கியூ ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் அடியாபேட்டிக் ப்ராசஸ். நோ ஹீட் கேன் ஃப்ளோ இன் டு ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம், ஹீட் உள்ளேயும் போக முடியாது வெளியிலேயும் வர முடியாது. ஓகே, திஸ் கண்டிஷன் இஸ் அட்டைன் தேர்மலி இன்சுலேட்டிங். தேர்மலி இன்சுலேட்டிங் என்ன சொன்னோம், ஃப்ளாஸ்க்கு, ஃப்ளாஸ்க்கு கண்டிஷனில் பாருங்கள், ஹீட் உள்ளே போகவும் முடியாது, பட் உள்ளே நம்ம ஹீட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கிற ஹீட் வெளியில் வரவும் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஏன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஒர்க் டன் இஸ் த சிஸ்டம் இஸ் டெம்பரேச்சர் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இட்ஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் இட்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். ஓகே, ஒர்க் டன் இஸ் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், அந்த சிஸ்டம் வந்து அந்த வேலையை செஞ்சதுன்னா டெம்பரேச்சர் will decrease, but சிஸ்டம் மேலே அந்த ஒர்க் நடக்குதுன்னா ஆன், அது மேலே நடக்குதுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. தெர்ஃபோர் அடியாபேடிக் ப்ராசஸ்க்கு கியூ ஈக்குவல் டு ஜீரோ, கியூ இஸ் நத்திங் பட் யோர் ஹீட். ஓகே, யா. நெக்ஸ்ட் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். அண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஒன் இன் விச் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஐசோ தெர்மல், தெர்மல்னாலே என்னென்னா தெர்மல், தெர்மல்னாலே என்னதுன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் நம்மளுக்கு கான்ஸ்டண்டாக இருக்குது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக இருக்குது. ஓகே, ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட் வரைக்கும் சேம் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்குது. சிஸ்டம் எக்ஸ்சேஞ்சஸ் ஹீட் வித் இட்ஸ் சரௌண்டிங் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கு, பட் சிஸ்டம் ஹீட் வித் இட்ஸ் சரௌண்டிங் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் சிஸ்டமோட டெம்பரேச்சர் வந்து அப்படியே கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, இட்ஸ் பர்ஃபார்ம் தெர்மோஸ்டாட் வச்சு, தெர்மோஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸில் டிடி இஸ் ஜீரோ, டிடினா என்னென்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், தட் இஸ் டி ஃபைனல் மைனஸ் டி இனிஷியல் இஸ் ஜீரோ, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஜீரோ, பிகாஸ் ரெண்டுமே கான்ஸ்டண்டாக இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும், இனிஷியலையும் சேமா தான் இருக்கும், ஃபைனலையும் சேமா தான் இருக்கும். ஓகே, ஐசோ பாரிக் ப்ராசஸ் பார். ஐசோ பார்னாலே என்னன்னா, ஐசோ பார்னாலே ப்ரெஷர், பாரிக்னா ப்ரெஷர். ஓகே, பாரிக் ரெஃபர்ஸ் டு ப்ரெஷர். தெர்ஃபோர் இந்த அதில் ஐசோ தெர்மலில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக, ஐசோ பாரிக் ப்ராசஸில் ப்ரெஷர் வில் பி கான்ஸ்டன்ட். ஓகே, ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டூரிங் இட் ஸ்டேஜ் வந்து இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட்ல ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ ஐசோ பாரிக் ப்ராசஸில் சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஜீரோ, டிபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோர் கோரிக்னா என்னென்னா வால்யூம். ஓகே, ஸோ வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், டிஃபைன் அஸ் அ ப்ராசஸ் இன் விச் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட், வால்யூம் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இட் இஸ் அன் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, இங்கே பாருங்கள், வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் இட்ஸ் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட்டில் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் டிவி வந்து ஜீரோ, சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஜீரோ, பிகாஸ் வி ஃபைனல் வி இனிஷியல் போத் ஆர் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, கம்பஷன் ஆஃப் ஃபியூல் இன் அ பாம் கலோரிமீட்டர். பாம் கலோரிமீட்டர்னா என்னென்னா, நீங்கள் அப்கமிங் இதில் பார்ப்பீங்க, அதில் வந்து ஃபியூல் கம்பஷன் நடக்கும், கம்பஷன் ஆஃப் ரியாக்ஷன் ஆக்சிஜன். ஸோ இட் இஸ் அ ஐசோகோரிக் ப்ராசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் சைக்ளிக் ப்ராசஸ். மேன சிஸ்டம் returns to its original state after completing a series of changes, then it is that a cycle is completed. Okay, ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, அண்ட் இட் இஸ் அண்டர்கோயிங் அ சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ், அண்ட் அதுக்கடுத்து அது முன்னே இருந்த ஸ்டேட்டுக்கே ரிட்டர்ன் ஆயிருது. ஸோ ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி இது ஒரு சைக்கிள்னா ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இன்னொரு சேஞ்ச் அண்டர்கோயி திருப்பியும் அதோட ஸ்டேட்டுக்கு வந்துருனா இன்னொரு சைக்கிள், செகண்ட் சைக்கிள். ஸோ திஸ் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ், சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸில் டியூ இஸ் ஜீரோ, டியூனா என்னதுன்னா இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ, இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ, டிபி ஜீரோ, தட் இஸ் த சேஞ்ச் இன் ப்ரெஷர், சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஜீரோ, டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு, வால்யூம் கான்ஸ்டன்ட், என்ட்ரோபி எல்லாமே என்தால்பி எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகே, என்தால்பி இஸ் கான்ஸ்டன்ட், டிஹெச் இஸ் என்தால்பி, என்தால்பி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஓகே, எல்லாமே கான்ஸ்டன்ட், தட் இஸ் என்னதெல்லாம் கான்ஸ்டன்ட், இன்டர்னல் எனர்ஜி என்தால்பி அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி என்தால்பி ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் எல்லாமே கான்ஸ்டன்ட், விச் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதோட சேஞ்ச் ஜீரோ. யூ யூ ஹச் பி வி அண்ட் டெம்பரேச்சர் எல்லாமே கான்ஸ்டன்ட், தட் இஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஜீரோ, சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் ஜீரோ, சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஜீரோ, சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஜீரோ, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஜீரோ, விச் மீன்ஸ் தட் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆர் கான்ஸ்டன்ட்.
Okay, this is cyclic process. So, adiabatic process, isothermal process. Adiabatic process na enna Q equal to 0, that is heat. No exchange of heat, okay? And then isothermal na temperature vandu constant ah irukum. And isobaric na pressure will be constant. Isochoric na dV equal to 0, that is volume is constant. And cyclic la internal energy, enthalpy, pressure, volume and temperature, okay? So this is your 1 2 3 4 5 processes. Thermal na temperature, baric na pressure, choric na volume, okay? This is your processes. So idhula neenga adiabatic question will be your 3 mark question, isothermal question or 3 mark question, isobaric or 3 mark, isochoric and cyclic ellame 3 mark and ellame seithu alladhu or 2 2 idu combine panni or 5 mark ekku chances irukku, okay? And the next state function na enna path function na enna paakalam. State function, a thermodynamic variable can be defined by using the PV theorem, okay? P for pressure and V for volume and T for temperature and N for number of moles, okay? A state function is a system which has specific value for a given state, does not depend on the path, okay? So or system irukuna inda path la ponaalum ore value da irukum, ipdi ponaalum ore value da irukum, or else ipdi ipdi end path la ponaalum it should be having the same value, adha state function. So it doesn't depending, it should not depend on the path. Path vandu depend pannirukadha, adha vandu state function. Example, pressure volume temperature internal energy enthalpy free energy idellame path depend pani illa. And path function as the name signifies, it is depending on the path or particular path it is depending, okay? Work, okay, for example work vandu apdi edukka mudiyadhu nama, okay, inga irundhu ipdi porudhu path function inga negative work, okay? So work is done on the system, work is done by the system, idala ungalku oru table kuduthirupanga appo ungalku puriyum. So heat or initial state irukku, or final state irukku. So initial final state depend a irukkuradhu vandu path function, it is depending upon the path, okay? Work will have work will have different process. If there is a reversible equal irreversible process la different value irukum, and irreversible process la different value irukum, okay? And then internal energy idha nama next video la paapom. So nama up to state function and path functions varaiki paathirukom, okay? This is all about your thermodynamics la nama paatha the processes enna la paatha, system paathom, surrounding paathom, and then boundary paathaachu, and then homogeneous system, heterogeneous system paathom, vera enna paathom, intensive property, extensive, various type of processes, state function, path function, adiabatic process, adiabatic cyclic process, isothermal, thermal, choric, baric, and then adiabatic process, cyclic process. So idu ellame nam indha video la paathukom. Next nam internal energy na enna adoda derivations ellame paakalam, okay? So indha video ungalku pidichirundha like pannunga, share pannunga, comment pannunga, marakama study with scarlet YouTube channel ku subscribe pannunga. Thank you for watching.